smileytrips.com, the domestic and international tour expert. எனக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு கிடையாது. இதுவரை 50 ஆண்டுகளாக அவரை தெரிந்திருந்தாலும் 2 முறை தான் சந்தித்திருக்கிறேன். ஒரு முறை ஆன்லைன் ரம்மி அறிக்கையை அவரிடம் கொடுப்பதற்காக தலைமைச் செயலம் செல்ல வேண்டியிருந்தது. மற்றொரு முறை நாங்கள் தயாரித்த ஜெய்பீம் படத்தை அவர் பார்க்க வந்திருந்தார். அப்பொழுது ஒரு முறை பார்க்க சேர்ந்தது. 3 முறை தொலைபேசியிலே பேசியிருக்கிறேன். ஆனால் நேரடியாக பங்கு கொள்ளவிட்டாலும் எங்களுடைய நட்பு 50 வருட நட்பு. குரல் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார், உடுக்க இழந்தவன் கை போலே என்று. ஒருவர் தன்னுடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் யார் உதவி செய்கிறானோ அவன்தான் நண்பன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த முறையிலே நான் ஒரு சில சம்பவங்களை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். சிறையில் இருந்த ஸ்டாலினை யாரும் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அங்கே விசா கைதிகளுக்கு மிக கடுமையான கொடுமுறை. ஆசிரியர் வீரமணி அவர்கள் கூட சிறையிலேதான் அப்பொழுது இருந்தார்கள். அந்த சமயத்திலே நான் வழக்கறிஞர் படிப்பை முடித்துவிட்டு இந்த சிறை கைதிகளை பார்ப்பதற்காக அனுமதி கேட்டேன். அனுமதி மறுக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து சிறை கைதிகளை பார்ப்பதற்கு அனுமதி பெற்று சென்றேன். அனுமதி சற்றி வந்த பிறகுதான் பல கைதிகளுக்கு பல அடிப்படை உரிமைகள் கூட கொடுக்கவில்லை என்ற சூழ்நிலையை புரிந்து கொண்டேன். அதற்காக மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன். பல கைதிகள் அவருடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவருடைய பிழைப்பை எல்லாம் கிழித்துவிட்டு அவருடைய குடும்பம் நடுத்தரவில் இருக்கிறது, அவர்களுக்காக நீங்கள் உதவித்தொகை அரசாங்கம் தர வேண்டும் என்று. மாநில அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு விதியை உருவாக்கியிருந்தாலும் அன்றைக்கு இங்கே ஆட்சி செய்த மத்திய ஆட்சியாளர்கள் அப்படிப்பட்ட ஒரு உதவியை கொடுக்க தயாராகவில்லை. ஆனால் நீதிமன்றம் அப்பொழுது செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே சிறை கைதிகளுடைய குடும்பத்தை அவருடைய கஷ்டத்தை தவிர்ப்பதற்காக அவனுக்கு உதவித்தொகையை கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்தது. இதையெல்லாம் ஒரு பழைய கால செய்திகள், 1976 வருஷம் பிப்ரவரி மாதம் நடந்த செய்தியாக இருந்தாலும் பின்னர் மூத்த பத்திரிகையாளர் சோலை அவர்கள் ஸ்டாலினை பற்றி ஒரு அவருடைய சுய வரலாறு எழுதியிருக்கிறார்கள். அந்த வரலாறிலே திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டபொழுது, நாங்கள் சிறையிலே மிக அதிகமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், அந்த சமயத்திலே எங்களை சந்திக்க ஒரு வழக்கறிஞர் வந்தார், அவர் வந்த பிறகுதான் சிறையுடைய நிலைமைகள் மாறின, அவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், அவர்தான் வழக்கறிஞர் சந்துரு, இன்றைய நீதி அரசர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஒருவர் நட்பு என்பது தான் ஆபத்து காலத்தில் தனது அவசர காலத்தில் உதவி செய்வதுதான் நட்பு, அதை மறக்காமல் ஒருவர் நன்றி கூறுவதுதான் நட்புடைய அதிகபட்ச லட்சம் என்று எனக்கு முன்னால் பேசி சொன்னார்கள். அவர் வகித்த பல பதவிகள், எல்லா பதவிகளிலும் அவருக்கு மிகப்பெரிய கஷ்டம் வந்தது. அவர் சென்னை நகர மேயராக இருக்கும் பொழுது இதை சிங்கார சென்னை ஆக்குவேன் என்று சொல்லி ஒரு மேம்பாலங்களை கட்டினார்கள். இன்றைக்கும் பலர் அது போய் கொண்டுதான் வருகிறார்கள். அந்த மேம்பாலங்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் மீது வழக்கு தொடுத்தார்கள், இந்த மேம்பால ஊழல் வழக்கு என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வழக்கிலே அவருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்காக ஒரு வழக்கிலே நான் வாதாடும்போது நீதிமன்றத்திலே சொன்னேன், யார் வழக்கு தொடுத்தார்களோ அவர்களும் இந்த மேம்பாலத்திலே செல்கிறார்களே, எதை ஊழல் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அந்த வழக்கிலே அவருக்கும் மற்ற குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கியது. இப்படியும் பல சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும். இப்படி சம்பவங்களை அடுக்கிக் கொண்டே இருப்பதனால் ஒரு என்னுடைய உறவை நான் நிலைநாட்டிக் கொள்ள விரும்பவில்லை. அதே சமயத்தில் அவருக்கு ஒரு நெருக்கடி என்று சொல்லும்போது நாம் அவருக்காக குரல் கொடுக்க வேண்டும். சென்ற ஆட்சியிலே பாண்டியராஜன் என்று ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ஒரு நல்ல படித்த அறிவாளி தான். ஆனால் சில அறிவாளிகளுக்கும் சில கிறுக்கு பிடித்துவிடும். அந்த மாதிரி ஒரு சமயத்திலே அவர் சொன்னார், ஸ்டாலின் அவர்கள் சிறையிலே இருந்ததற்கான ஆதாரமே இல்லை என்று சொன்னார்கள். சிறையிலே சித்திரவதை செய்ததற்கு ஆதாரம் இல்லை என்று திடீர் என்று ஒரு அறிக்கை விட்டார்கள். எனக்கு ஆச்சரியமாகும். ஏனென்றால் நானும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் அந்த இஸ்மாயில் கமிஷனிலே வாதாடி இருக்கிறோம். ஒரு அருமையான அறிக்கையை நாங்கள் பெற்றிருந்தோம். அந்த அறிக்கையிலே பக்கம் பக்கமாக ஸ்டாலின் அவர்கள் மீதும் திராவிட முன்னேற்ற கழக கம்யூனிஸ்ட் தோழர்கள் மீதும் தாக்கப்பட்ட சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவங்கள்லாம் தொகுக்கப்பட்டிருந்தன. இந்த அறிக்கையை நான் குறிப்பிட்டு ஒரு கட்டுரை இந்து பத்திரிகையில் எழுதினேன். திரு பாண்டியராஜன் அவர்களுக்கு ஞாபக மறதி குறைவு. இந்த இஸ்மாயில் கமிஷன் நடக்கும்பொழுது அவர் பள்ளி மாணவனாக இருந்திருப்பார். தெரியவில்லை என்றால் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டுரையை குறிப்பிட்டேன். எப்படி ஸ்டாலின் துன்புறுத்தப்பட்டார் அதற்கான அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்க என்று கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரையை மறுபடியும் பிரசுரிப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார்கள். மறுபடியும் அது பிரசுரிக்கப்பட்டது. அந்த பிரசுரம் வந்த பிறகு
அமைச்சர் பாண்டியராஜன் எனக்கு தொலைபேசி சார், ஐயா நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், உங்களை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் படிப்பு உங்களுடைய கலாச்சாரத்தை வளர்க்கவில்லை. யூ பிகம் ஏ அன்கல்ச்சர்ட் மேன். நீங்கள் உண்மையை சொல்ல தவறிவிட்டீர்கள். உங்களுக்கு உண்மை தெரியவில்லை என்றால் உண்மை தெரிந்தவர்களை கேட்டிருக்க வேண்டும் என்று சொன்னேன். அந்த செய்தி குறிப்பிலே அதை வெளியிட்டிருந்தார்கள். அதே சமயத்திலே திரு ஸ்டாலின் அவர்களும் எனக்கு தொலைபேசியிலே பேசி அந்த கட்டுரை எழுதியதற்காக ஒரு நன்றி பாராட்டினார்கள். நான் இதை மனதில் வைத்துக் கொண்டு அவர் ஜெய்பீம் படம் வந்தபொழுது அவரை விரக்கும் போது இஸ்மாயில் கர்மின் அறிக்கையை அவரிடம் கொடுத்தேன். இஸ்மாயில் எதற்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், பலருக்கு மறந்துவிட்டது, ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும், இதை கலைஞர் கருவூலத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். அதை அவர் ஞாபகமாக நினைவு கூர்ந்து அடுத்த நாளே அந்த பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு கடிதம் எழுதினார்கள். நான் இந்த திரைப்படத்தை காணும் பொழுது நீதியரசர் சந்துரு அவர்கள் வந்தார்கள். நான் நீதியரசர் என்று சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் தான் என்றைக்கும் எங்களுக்கு நீதியரசர் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை நாம் யாரிடம் பார்க்க முடியும் என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டியது. இந்த கூட்டத்தில் நான் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டதற்கு முக்கியமான காரணம், எனக்கும் அவருக்கும் பல உரிமைகள் உண்டு. அவரும் மாணவர் பருவத்திலே அரசியலில் வந்தார், நானும் வந்தேன். அவரும் மார்ச் மாதம்தான் பிறந்தார், நானும் பிறந்தேன். அவரும் சிறையிலே சென்றிருக்கிறார், நானும் சிறையிலே சென்றிருக்கிறேன். இப்படி பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் எதிர்முகாமில் இருந்தாலும், எதிர்முகாமில் இருந்து நாம் விமர்சனம் செய்தாலும் அதையும் தாண்டி ஒரு மனிதாபத்துடன் மற்றவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை அவருக்கும் உண்டு, அவருடைய தந்தை கலைஞருக்கும் உண்டு. நான் ஓய்வு பெற்ற பிறகு நான் விசாரித்த சமயம் சார்ந்த ஜாதி சார்ந்த தீர்ப்புகளை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு புத்தகமாக எழுதினேன். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள் என்று தலைப்பிட்டேன். தலைப்பை பற்றி கூட சில பேர் குறை கூறினார்கள். ஆனால் இந்த புத்தகத்தில் அம்பேத்கருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டாமல் இந்த தீர்ப்புகளை வழங்கியிருக்க முடியாது என்பதை நான் பதிவு செய்திருந்தேன். இந்த புத்தகத்தை படித்த ஓய்வில் இருந்த கலைஞர் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்கையை செய்தார்கள். முரசொலியிலே எட்டு காலத்திலே அவர்கள் செய்தார்கள். நேர்மையான நீதி நாயகம் சந்துரு அவர்கள் தலைப்பிட்டு கட்டுரை எட்டு காலம் முரசொலியின் முதல் பக்கத்திலே அப்படி ஒரு பத்திரிகையை பற்றி ஒரு நூலை பற்றி யாரும் எழுதியது கிடையாது. அந்த நூலில் விமர்சனத்தை அவர் புத்தகத்தை முழுதும் படித்துவிட்டு புத்தகத்தில் இருக்கக்கூடிய பதிகளெல்லாம் அவர் மேற்கோள் காட்டி அந்த மேற்கோளுக்கு பின்னால் அவர் கடைசியிலே ஒரு பத்தியிலே சொன்னார்கள், நான் இப்படியெல்லாம் எழுதுகிறேன் என்றால் இந்த நீதியரசரை புகழ்கிறேன் என்று யாரும் நம்ப வேண்டாம். அவர் மாணவர் பருவத்திலிருந்தே எங்களை எதிர்த்தே வந்திருக்கிறார். இருந்தாலும் இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை சொல்வதை பாராட்டுவதை நான் செய்யவில்லை என்றால் சரித்திரம் என்னை மன்னிக்காது என்று பெருந்தன்முடன் அவர்கள் பாராட்டினார்கள். அப்படித்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எங்கே நல்ல குணம் இருக்கிறதோ, எங்கே நட்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய பாராட்டை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எல்லாரும் சொல்கிறார்கள், ஆளுநரை பற்றி அதிகமான பேச்சு வந்திருக்கிறது, ஆளுநர் தினசரி அவர் செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாம் ஒரு கோமாளித்தனமான நடவடிக்கைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்கிறார், ஆனால் அதையே சட்டமாக்கினால் அவர் திருப்பி அனுப்புகிறார். நான் வழியிலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் போக்குவரத்து தடைப்பட்டது. அந்த அங்கே இருக்கக்கூடிய காவலாளர்களை கேட்டேன், என்ன யார் வருகிறார் என்று. அவர் சொன்னார், ரம்மி ரவி வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரம்மி ரவி என்று கேவலமாக குறிப்பிடக்கூடிய ஒரு நபர் தான் இன்றைக்கு நமக்கு ஆளுநராக வந்திருக்கிறார். அவர் அப்படியெல்லாம் திருப்பி அனுப்பினாலும் மறுபடியும் சளைக்காமல் மக்களுடைய ஆதரவை திரட்டி மறுபடியும் சட்டமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறுத்தி மறுபடியும் சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை இப்படிப்பட்ட எதேச்சிகார செயல் மத்திய அரசும் ஒன்றிய அரசும் செய்யும் பொழுது அதற்கெல்லாம் இன்னைக்கு எதிர்குரல் கொடுக்கிறார் என்றால் அது ஒரே முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர். மற்ற முதலமைச்சர்கள் தங்களுக்கு பிரச்சனை வரும்போது குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் தொடர்ந்து நெருக்கடி நிலையிலிருந்து இன்று வரை தங்களுடைய நெருக்கடியெல்லாம் சமாளித்து மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கூடிய இந்த முதல்வருடைய இந்த பிறந்த நாளில் நான் பங்கு கொள்வதற்கு பெருமைப்படுகிறேன். இந்த பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.